அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/5/2024 திங்கட்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தது இன்று உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் கிடைக்காத காரணத்தால் கொஞ்சம் திருப்தியின்மை உங்களுக்கு ஏற்படும். சகித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரும் பழி சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொண்டு அதை நல்ல விதமாக முடித்து புகழினை பெறும் நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள். இந்த முயற்சியால் பலன் எதுவும் இல்லை, வேண்டுமென்றால் நஷ்டம் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சமயங்களில் சில நன்மைகள், புகழ் இந்த இரண்டும் நமது செயலால் அல்ல பேச்சால் கிடைக்கும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள். இன்றைய தினம் கொல்லும் வார்த்தையை நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு செயல் மாபெரும் வெற்றியை இன்று உங்களுக்கு தருகிறது. இதன் காரணமாக உங்கள் நிலை ஒருபடி உயரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் உங்கள் மீது விழும் நாள் இந்த நாள். தாங்கிக் கொள்ள சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும். எச்சரிக்கை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் மிகுந்த நாள் மற்றும் விரும்பாத ஒரு செய்தி வருகின்ற நாளாகவும் காட்டுகிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான ஒரு செலவினை செய்ய இருக்கின்றீர்கள். அப்படி செலவு செய்ததால் மகிழ்ச்சி கிடைக்கிறது மற்றும் எதிர்பார்த்த நல்ல செய்தி வருகிறது. சந்தோஷமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உழைப்பு சற்றே குறைவு, ஆனால் ஊதியம் நன்றாக இருக்கிறது. ஒரு சிறு வேலை நிறைந்த கூலி. நல்ல நாள் இந்த நாள். சந்தோஷம் தரும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்த நன்மை இன்று கிடைப்பது சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது.
கிடைத்ததில் திருப்தி அடையலாம் என்று பார்த்தால் முதலுக்கே மோசம் என்றும் வருகிறது. எச்சரிக்கை மற்றும் கவனம், கூடுதல் உழைப்பு தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது, யோகம் அவயோகம் எதையும் காட்டவில்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரும் பழி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் எடுத்த வேலையை சரியாக முடிக்கும் நாள் இந்த நாள். இந்த நாள் முதல் உங்கள் பணியை பார்த்த பிறகு உங்கள் மீது மற்றவர்களுக்கு மதிப்பு கூடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை அறியாமலேயே நேர்ந்துவிட்ட ஒரு பிழையால் நீங்கள் செய்த ஒரு பணி ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்ற கேள்வியில் இருக்கிறது. இன்று எதையும் நீங்கள் பார்த்து நிதானமாக செய்ய வேண்டும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் ஓங்கும் நாள். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு செயல் சாதாரண செயல் அல்ல. எல்லோராலும் எளிதில் செய்ய முடியாத ஒரு வேலையை இன்று நீங்கள் செவ்வனே செய்து புகழ் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனதில் அழுக்கு இல்லை, நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள். ஆனால் நீங்கள் செய்தது நல்லதை தராமல் போகும் நாளாக இந்த நாள் காட்டுகிறதே. எனவே கூடுதல் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திக்கக்கூடாத ஒரு நபரை இன்று நீங்கள் சந்திக்க இருக்கின்றீர்கள். என்ன செய்யலாம்? அளவோடு பேசுங்கள், அளவோடு நட்பு வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எப்போதும் போல் நீங்கள் பேசினால் ஒரு வம்பினை நீங்கள் விலக்கி வாங்கியதாக அர்த்தம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். இது குறள். அதுபோல் லாபத்தை எதிர்பார்க்காமல் உங்கள் நல்ல எண்ணத்தை புரிந்து உங்களுக்கு உதவ ஒருவர் வருகிறார். நல்ல நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையாக கனிவாக மங்களகரமாக இன்று நீங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் இப்படி பேசாமல் போகும் காரணத்தால் சில வம்புகளை நீங்கள் வாங்கிக் கொள்வதாக இன்று காட்டுவதால் கண்டிப்பாக கனிவாக இனிமையாக மங்களகரமாக இன்று நீங்கள் பேச வேண்டும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு சொந்தம் இந்த இரண்டும் எவ்வளவு அவசியம் என்பதை அனுபவபூர்வமாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது. தலையிட்டால் எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அது நடக்காது, மாறான ஒரு விஷயம் நடந்துவிடலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் சவாலில் வழக்கில் வெற்றி மற்றும் ஏதேனும் தேர்வு ஒன்றில் இன்று நீங்கள் ஈடுபட்டால்
வெற்றி நிச்சயம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யக்கூடாத ஒன்றை செய்ய வேண்டியது என்று நினைத்து இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். கவனம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்லதை பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது திறமை போற்றப்படும் நாள், உங்களது வித்தை வெற்றியடையும் நாள். இந்த நாள் வெற்றியால் கிடைக்கும் வருவாய் மற்றதை விட வெற்றிகரமாக செய்தோம் என்ற திருப்தி மேலோங்கி இருக்கும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.